மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மையஸ் பொய்யாமொழி அவர்கள் கோவையில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டார். அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புத்தக திருவிழாவை மிகவும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்தவர்கள் கலந்து கொண்ட பெற்றோர் மாணவர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் புத்தக வாசிப்பின் அவசியத்தை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்தார். இந்த 10 நாட்கள் கொண்டாடி தீர்த்திருப்பீர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் உங்களிடம் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை, புத்தக வாசிப்பு என்று வரும் பொழுது இங்கே பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் உங்களுடைய மாநகராட்சி கமிஷனராக இருந்தாலும் இதில் இருக்கின்ற நீங்கள் மருத்துவ பயன்கள் என்று சொல்லலாம். புத்தகம் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனை அதை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றதாம். உங்களுக்கான அந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது புத்தக வாசிப்பு பழக்கத்திற்கு உண்டு. உங்களுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்துவது புத்தக வாசிப்பு.